யாருனாலும் சரி, எங்க என்ன நினைச்சு வரீங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து உருவாக்கப்படும். ஞானிகளால் உகார குடிகளோட அமைப்பு வந்து இப்போ நம்ம ஞானத்தை தேடி வந்தால் ஞானம் கிடைக்கும், யோகத்துக்கு வந்தால் யோகம், இல்லை குடும்பநாள் அப்படி நடக்குதுன்னா அதுக்குண்டான ஆசை, தொழில் கிடைக்குதுன்னா அதுக்குண்டான ஆசை, எல்லாருக்குமே அவங்களோட நினைச்சது நடக்கக்கூடிய இடம் வந்து வந்துருங்க. ஆனால் வந்து ஐயாவோட கொள்கைகள் என்ன தெரிஞ்சுங்க. ஐயா வந்து மெயினாக சொல்கிறது பாவ புண்ணியத்தை தெரிஞ்சு நடந்துங்க. நம்ம செய்கிற வேலைகளிலையோ வாழ்க்கை முறையிலையோ பாவம் எது புண்ணிய எதுன்னு தெரிஞ்சு பாவத்தை செய்யாமல் நீக்கிட்டு புண்ணியத்தை வந்து செய்ய கற்றுக் கொடுக்குறாங்க. அது செய்ய செய்வ வாழ்க்கை நம்ம பக்கம் மாறிடுங்க. அதனால் ஐயா சொல்லும் மூணு கொள்கைகள் வந்து தினமும் காலையில் ஞானிகளை வணங்கணும், சைவத்தை கடைப்பிடிக்கணும், மாதம் ரெண்டு பேருக்கு நம்ம கையால் அன்னதானம் செய்யணும். இதுதான் ரொம்ப கஷ்டமே கிடையாது. நீங்கள் வேலை குத்திக்கணும், செருப்பு இல்லாமல் நடக்கணும், கத்தி மேலே ஏறணும், அந்த மாதிரி கடுமையான எந்த ஒரு இதுவும் இல்லை. எளிமையான முறை, உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாது, பசிக்காது, ருசிக்காது. அடுத்தது வந்து அன்னதானம் செய்யணும் ரெண்டு பேருக்கு மாதம், அது செய்யலாம் இல்லையா? இருபது ரூபா தான் ஒரு பொட்டில் இருக்கும், ரெண்டு பேருக்கு கொடுத்தா 40 ரூபா தான். அடுத்தது காலை சாயந்தரம் நம்ம தமிழ் மரபில் இருக்க சித்தர்களை வணங்கி அவங்களோட சக்தியை பெற்றுருந்தாங்க. இதில் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. இதை மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு வந்தாலும் அதுக்கு வேலை கிடைக்கும், பிஸ்னஸ்னாலும் பிஸ்னஸ் கிடைக்கும், வீட்டில் பிரச்சனைனாலும் அது சரியாகும், கடை பிரச்சனை சரியாகும். இதெல்லாம் இல்லாமல் நமக்கு ஒரு ஞான சக்தி கற்றுக்கணும்னா வாய்ப்பு இருக்குது. அற்புதமான விஷயம். இதுக்கப்புறம் இங்கே வந்துட்டதுக்கப்புறம் ஐயோட கொள்கைகளை எப்படி கடைப்பிடிக்கணும்? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கடைப்பிடிச்சிருக்கேன். அசைவம் உழைக்கிட்டீங்க? ஆமாம். சரி, பெரிய விஷயம் இல்லையா? ஆனால் இப்போ உங்கள் தொழிலில் இருந்து எல்லாருக்கும் ஒரு கடுமையான உழைக்கிறீங்க இல்லையா? அப்போ சைவத்தை சாப்பிட்றது கஷ்டம்னுவாங்க, நிறைய பேர் எல்லாம் அசைவம் சாப்பிட்டா தான் தெம்பு கிடைக்கணுவாங்க. அதை நீங்கள் எப்படி மாற்றுவது? அதான் அது நமக்கு ஒரு எண்ணங்களும் இல்லாமல் அப்படியே ஒதுக்கிட்டேன். ஒதுக்கிட்டேன். இது புரியுது உங்களுக்கு? புரியுது. ஆனால் உடம்புல தெம்பது குறைஞ்சிச்சுன்னா ஃபீல் பண்ணுறீங்க? ஏ, அப்படி இல்லைங்க. அதை வந்து அது ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் இந்த காய்கறியில் தான் சத்து அதிகமாக, வைட்டமின் சக்தி, அந்த சக்திகள் அதிகமாக இருக்கும். நான் உணர முடியும், உணர முடியும். போட்டு தொகு படிக்கிறீங்களா? சித்தர் போட்டு தொகுப்பு? ஆ, படிக்கிறேன். எத்தனை முறை படிக்கும்? படிக்கணும். நான் டெய்லியும் அடிக்கடி நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால எப்போ நேரம் கிடைக்கிறதுனால குடிக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவ்வளோ பேர் உலகத்துக்கே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. நம்ம பக்கத்தில் இருக்கோம், இந்த மாதிரி வந்து ஐயா பார்த்துட்டு போகணும்னு சொல்லுவேன். அதுக்கு வந்து அவனால் அவங்களோட ஆன்மா ஏற்கனவே அவங்களுக்கு புண்ணியம் செஞ்சிருந்தா ஐயா பார்த்தவங்களே இருக்குங்க. ஏன்னா நல்லவங்களை எல்லாருமே பிடிக்காது, கெட்டதை எல்லாம் ஈஸியாக பிடிக்கும். இப்போ இதில் கெட்ட பழக்கம் வந்து பாருங்கள், அவ்வளோ பேர் அடிப்பாக இருப்பான், ஆனால் நல்ல பழக்கத்துக்கு கொஞ்சம் பேர் இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு மகான பிடிக்கிறதுக்கு பக்தி செலுத்துறதுக்கு எல்லாருக்குமே தெரியாது. ஆனால் தொடர்ந்து வர வர நமக்கு அந்த ஏற்றம் வர ஆரம்பிச்சு. இப்போது மாற்றம்னு சொல்கிறோம் இல்லைங்க, இப்போ சைவத்துக்கு மாறிப்பீங்க, தொழில் மாற்றம் இல்லைங்க. ஒரு பர்டிகுலராக இந்த மாதிரி நான் ஒரு பிரச்சனையில் இருந்தேன், இதை ஐயா வேண்டிட்டு வந்தேன், இது நடந்ததுன்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்ததுக்கா? எனக்கு நான் வந்து இந்த ரெண்டு வருஷத்தில் நான் வந்து ஒரு நாள் வந்து வேலை இல்லாமல் இருந்தோம். சரி, அது நாளைக்கு எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு வேலை, ஒரு தொழில் அமைச்சுக்குவேங்க, ஒரு வேலை கண்டிப்பாக வரணும் அப்படின்னு எனக்கு வேண்டின ஒரு நாள். வேண்டுறப்ப மைக்கானாலே அன்றைக்கி கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வந்து இதுமாரி கட்டடத்தை பார்க்க வாங்க அப்படின்னு ஒரு ஃபோன் அழைப்பு வந்தது. இது அன்றைக்கி நடந்த மாற்றம். வீட்டில் என்ன மாற்றம்? வீட்டில் வழிபாடு செய்கிறீங்களா? வீட்டில் நான் வீட்டில் நான் பூஜை செய்கிறேன். இல்லை, வீட்டிலலாம் ஒத்துக்கிறாங்களா? ஆ, அது இல்லை இல்லைங்க. அது என் பிள்ளைங்க வந்து அசைவத்தை சாப்பிட்டாலும் சரி, எங்கள் மனைவி வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. பெரிய விஷயம் இல்லை, ஒத்துழைப்பு மனைவி ஒத்துழைப்பு கொடுங்க. சரி, வேறு சொல்ல விரும்புகிறேன். பொதுமக்களுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி இங்கே வந்ததுக்கு ஒரு மாற்றம் எங்களுக்கு ஏற்படுது. சரி, ஐயாவை பார்த்தது வந்து இங்கே வந்தாவே ஒரு மனசு வந்து ஒரு சந்தோஷமாக, ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இந்த இடத்துக்கு வந்தால் மன அமைதி வந்து கொஞ்சம் நல்லா கண்டிப்பாக கிடைக்கும். உலகத்திலேயே புண்ணிய பூமி குறையுது. இங்கே மட்டுமே எவ்வளோ 20 கோடி பேர் சாப்பிடுவோம். அப்போ இவ்வளோ ஜீவன்கள் சாப்பிட்டு 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 பசியாக இருந்த இடம், வாழ்த்து நடக்கும், துர்சம்பங்கள் நடக்காத இடம், இங்கே விபத்து நடக்காது, ஆக்சிடென்ட் சாப்பிடுது, இந்த மாதிரி இங்கே எதிர்த்து நடக்காது. பிடிக்குள்ள என் மூலியமாக ஒரு ரெண்டு பேர்த்து அழைச்சிட்டு வந்துருக்கு. இந்த புண்ணிய பூமி வந்து மக்கள் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பசியாகி சந்தோஷப்படுது. இங்கே வந்தாலே உங்களுக்கு வெளியே கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தூக்கம் இல்லாத பிரச்சனை வருவாங்க. நாங்கள் யாராவது வெளியே வந்து கூப்பிட்டு வரோம் அப்படின்னா எனக்கு தூக்கம் வேறு அதை நைட்டு குடியில் வந்த மாட்டால் நீங்கள் அவ்வளோ அசைப்படுத்தீங்க. காரணம் என்னன்னா அந்த அவங்க இங்கே செஞ்ச இடம் இருக்கிறதுனால உங்களுக்கு இங்கே வந்தாலும் மனசில் இருக்குது குழப்பம் இல்லைங்களா இருந்துச்சு. அதனால் தொடர்ந்து வாங்க, எல்லா நல்லா புதுசாக ஆளுங்களே கூப்பிட்டு வாங்க. நம்ம ஒன்றும் யாரையும் ஏமாத்தல, கூப்பிட்டு வாங்க, பிடிச்சி தான் கண்டினியூ பண்ணிப்பாங்க. பிடிக்கலனாலும் நமக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. சரி, வேறு எதாவது சொல்லணும் சொல்லுங்கள். இல்லை, தம்பி தான் புதுசாக கூப்பிட்டு வந்து. சரி, அவங்க வாங்க, அடிக்கடி வாங்க. ம், புரியுதோ புரியலையோ, தரம் கிடைக்கும் போது வாங்க, இங்கே சும்மா சாப்பிட்டு ஐயா சாப்பிட்டு போயினேன். நாள்பட உங்களுக்கு கொஞ்சம் மாற்றம். தம்பி சுதர்சனா காலேஜுக்கு தான் முடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் வேலை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வேண்டிங்க, ஒரு முதல் மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தட்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த மாதம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.
முதல் மாதம் வந்து நம்ம தர்மம் செய்யணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருந்தால் அப்போ வேலையை சீக்கிரம் கிடைக்கும். அந்த முதல் ஸ்டார்டிங்கோட சம்பவம் வந்து தர்மத்துக்கு போனதுனால வேலையில் வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா மேலதிகாரி நம்ம வந்து நிர்பந்தம் பண்ணக்கூடாது, ஒரு திட்டு போகக்கூடாது, அசம்பாவிதம் நடக்கூடாது, இது மாதிரிலாம் இல்லாமல் இருந்தது நமக்கு தர்ம சக்தி இருந்தால் தான் வேலை வந்து ஸ்மூத்தாக நடக்கும். ஒருத்தர் கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை நம்ம எளிமையாக செய்யலாம். வேலை வந்து புண்ணியம் செய்கிறதுனால ஈஸியாக புரியும், புரியாத விஷயம் ஈஸியாக புரியும், தோதாகும். வேலை தோதாகும்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாமே கூடி வரும். ஒரு நீங்கள் ஒரு மோல்டு போடுறதா அன்றைக்கி பொருள் வரணும், தண்ணி வரணும், வேலை ஆளுக்கு முடிக்கணும், மழை பெய்யா முடியும். அப்போது வந்து அந்த ஒரு இடைஞ்சி வரதுக்கு வந்து அருள் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா காலைல பொருள் வந்துட்டுருக்கு, ஆள் வந்துருக்கு, ஆள் வந்திருக்கோம், பொருள் வந்துருக்கோம், ரெண்டு வந்துன்னா பாதி போடும்போது மழை வரும். இந்த சிக்கலில் சந்திச்சிருக்கோம் இல்லையா, சந்திச்சிருந்தா ஞானிகளை வணங்கிட்டு புண்ணியம் செஞ்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வேலைகளில் வந்து இடர்பாடு வரும். அது நம்ம சின்ன வேலைக்கு வேலை போனாலும் சரி, பெரிய வேலைக்கு போனாலும் சரி, அந்தந்த வேலைக்கு உண்டான சக்தி வந்து ஞானிகள் கொடுத்துருவாங்க. தொடர்ந்து வாங்க, பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நன்றி சரகட்டி சார்வாக நீங்கள் அழைச்ச பேட்டிக்கு நன்றி தெரிவிச்சு. நன்றி.